வணக்கம் டி ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நேர்களுக்கு நான் டாக்டர் அபிலாஷா சைக்காலஜிஸ்ட் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா இந்த லாக்டவுன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அண்ட் நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய கேள்வி இருக்குது நம்மளால் அடாப்ட் ஆக முடியுமா இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த லாக்டவுன் இஸ் வெரி எசென்ஷியல் நமக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த நோயை கட்டுப்படுத்தணுன்னா ஒவ்வொருத்தவங்களும் வந்து அந்த ஃபிஃப்டீன் டேஸ் டைமில் வந்து அவங்களால ஓவர் கம் பண்ண முடியுதான்னு செக் பண்ணி தான் இந்த லாக்டவுன் பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த வகையில் வந்து இந்தியாவில் சில மாநிலங்களில் கம்ப்ளீட்டாக வந்து கொரோனா இல்லாமல் அவங்க இராடிகேட் பண்ணிட்டாங்க பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக தான் இருக்குது அதுக்காகவாது நம்ம நவ் நம்ம யுனைட்டடாக இருந்து இந்த லாக்டவுனை கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும் இப்போவும் வந்து ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் பீப்புள் வெளியே போகிறது சானிடைஸ் பண்ணிக்காமல் இருக்கிறது மாஸ்க் போடாமல் இருக்கிறதுலாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க தயவு செஞ்சு அப்படி பண்ணாமல் கவர்மெண்ட்டுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டாவது இது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு சில பேர் வந்து டிப்ரெஷனுக்குள்ளே கூட போகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஃப்யூச்சர் பற்றி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே போச்சுன்னா எக்கனாமிக்கலாக வந்து என்ன ஆகும் ஃபேமிலியோட சுச்சுவேஷன் என்ன ஆகும் பசங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு இன்னும் காலேஜ் கோர்ஸ் எல்லாம் டிசைட் பண்ண வேண்டியிருக்கு அதுக்கெலாம் வந்து டொனேஷன் அது இது நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருக்குது தவிர இஎம்ஐ இருக்குது ரெண்ட் இருக்குது போட்ட தொழில்களில் வந்து லைக் சப்போஸ் யாரும் வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருக்குது இன்கம் வந்து ஜீரோவாக இருக்குது ஸோ என்ன பண்ண போகிறோன்னு மொழி பிதுங்கி இருக்கிற கூட்டம் நிறைய பேர் இருக்காங்க அதுலேயும் வந்து மிடில் கிளாஸ் வந்து ரொம்பவே அஃபெக்டடாக இருக்காங்க சப்போஸ் அவங்க ஸ்மால் டைம் கம்பெனிஸ் எதுவும் ரன் பண்ணாங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க நாலு ஃபீல்டு வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் இந்த லாக்டவுன் பீரியடில் ஈவன் ஆஃப்டர் தேட் ஆல்சோ ஹோட்டல் அண்ட் டூரிசம் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் மூவிஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அஃபெக்ட் ஆகும் மால்ஸ் அண்ட் இந்த ஹியூஜ் ஷாப்பிங் ப்ளேஸஸ்லாம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் ஸோ இதெல்லாம் டெஃபினட்டாக அஃபெக்ட் ஆகும் அது வந்து இட்ஸ்

மற்றவங்களுக்கெல்லாம் வந்து பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும் பட் வி ஹாவ் டு ஓவர் கம் நல்லா யோசிச்சு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வெளியே போய் வேலை செஞ்சால் டெஃபினட்டாக இந்த இந்த நோய் வந்து தொற்று அதிகமாகும் அப்படி அதிகமாகும் போது யாரை வேணாலும் அது தொற்றும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க யார் வேணாலும் தொற்றுன்றப்ப பெஸ்ட்டு வந்து லாக்டவுனில் இருக்கிறது தான் ஸோ நீங்கள் காண்டாக்ட் இல்லாமல் மற்றவங்களும் உங்ககிட்ட காண்டாக்ட் இல்லாமல் இருந்தாங்கன்னா நீங்களும் காப்பாற்றிக்கலாம் மற்றவங்களையும் காப்பாற்றலாம் அதுக்காக தான் லாக்டவுன் லாக்டவுன் திருப்பி திருப்பி சொல்கிறது அண்ட் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்து ஸோ ஒடிசா அண்ட் கோவாலெல்லாம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாடல்ன்றனால தான் அதை வந்து எல்லாரும் இன்கார்பரேட் பண்ணுறாங்க ஸோ மறுபடியும் நான் சொல்கிறது இதுவும் கடந்து போகும் ஸோ உங்கள் மைண்டை நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக வச்சுக்கிறீங்களோ இந்த கொரோனாவை நம்ம நெகட்டிவ் ஆக்கிடலாம் பயப்படாதீங்க வி கேன் கம் அவுட் ஆஃப் திஸ் தேங்க்யூ